யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிஷப ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். வருகின்ற ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி 2023 அன்றைக்கி பார்த்திங்கன்னா மீன ராசியில் இருக்கிற குரு மேஷ ராசிக்கு இடம்பெயர்ச்சி அடைய போகிறார். ஸோ ரிஷப ராசிக்கு குரு என்ன பண்ண போகிறார் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். என்னுடைய கணிப்புகள் அத்தனையுமே பார்த்திங்கன்னா பிருகுநந்தி நாடி முறையில் தான் கணிக்கப்பட்டது. இதில் சொல்லப்படுற பார்வைகள் அப்படின்றது இந்த முறையில் கண்டிப்பாக உண்டு. இப்போ நம்ம வந்து பலன்களை பற்றி பார்த்துடலாம். ரிஷப ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்கு 2ஆம் வீடு, அதாவது குருவுடைய 3ஆம் பார்வை விடுற அந்த இடம் பார்த்திங்கன்னா மிதுன ராசி. அது ரிஷபத்துக்கு 2ஆம் இடம் வருது. குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம், இதை வந்து குருவின் பார்வை படும் பொழுது நமக்கு வந்து தனகாரகன் தனஸ்தானத்தை பார்க்கும்பொழுது கண்டிப்பான முறையில் தனவரவு அப்படின்றது உண்டு. அதாவது குடும்பம் நடத்துறதுக்கு உண்டான தனவரவுன்றது கண்டிப்பான முறையில் குரு கொடுப்பார். அதே சமயத்தில் குடும்பத்தில் இருக்க சிக்கல்கள், தீராத பிரச்சனைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய போய்கிட்டிருக்கு அப்படின்னா அதில் வந்து ஒரு முடிவுக்கு எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு குரு கண்டிப்பான முறையில் உதவி செய்வார். ரிஷபத்துக்கு இப்போ பிரச்சனை காலம் போய்கிட்டிருக்க காரணத்தால் இந்த குரு வந்து அந்த பிரச்சனைகள் தீர்க்க போகிறார் அப்படிங்கிறது திண்ணமாக தெரியுது. இதன் பிறகு குருவின் 5ஆவது பார்வை அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு 4ஆவது வீடு. ஸோ ரிஷபத்தின் 4ஆவது வீடு அப்படின்னும் பொழுது சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானம். இதுவரைக்கும் வந்து வீட்டில் உடல் பலவீனமாக இருந்துக்கிட்டு இருந்த தாயாராக இருக்கலாம், இல்லை மூத்தவங்க யாராவது இருந்தால் அவங்களுடைய உடல் நலத்தில் இப்போ நல்ல முன்னேற்றம் காணலாம். குருவின் பார்வை படும்பொழுது கண்டிப்பான முறையில் வந்து பார்த்திங்கன்னா சுகவீனங்கள் எல்லாமே சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. மருத்துவ செலவு குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறதும் உண்டு. குருவின் 7ஆவது பார்வை அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு 6ஆவது பார்வையாக வருது. ஸோ 6ஆவது இடம் அப்படின்னும் பொழுது எதிரிகள் ஸ்தானம் மற்றும் நோய் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். எதிரிகளை வெற்றி கொள்றதுக்குண்டான ஒரு வாய்ப்பு அப்படின்றது குருவோட உதவியால் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி நோய் ஸ்தானம் அப்படின்னா நாட்பட்ட நோய்களுக்கு நிவாரணம் அப்படின்றது குருவால் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து மாற்று மருத்துவம் அப்படிங்கிறது, இது வரைக்கும் என்ன மருத்துவம் பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அதிலிருந்து விடுபட்டு வேறு ஒரு மருத்துவத்துக்கு செல்கிறதுக்குண்டான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி மருத்துவ செலவுகள் குறையும் நேரம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது நோய்கள் அப்படின்னு வந்தாலே குருவின் பார்வைப்பட நோய் தீரும் வாய்ப்புன்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். இதன் பிறகு குருவுடைய 9ஆவது பார்வை ரிஷபத்துக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 8ஆம் இடம். ஸோ 8ஆவது இடத்து பார்வை நமக்கு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்து பார்வை எப்பயுமே வந்து மருத்துவ செலவுகள் போன்ற விஷயங்கள் தான் கொடுக்கும். அது நமக்கு வந்து ஆயுள் ஸ்தானம், தூண் ஸ்தானம் சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்தானத்தை வந்து அஷ்டமத்து குரு அப்படின்னு சொல்லும்போது அஷ்டமத்து பார்வை அது, அதாவது 8ஆவது பார்வை அப்படின்னும் பொழுது அந்த செலவு சின்ன சின்ன செலவுகள்ன்றது கை மீறி போகிறதுக்கூடான வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே 8ஆவது பார்வை குரு வரும்பொழுது பிரார்த்தனையால் வெல்லலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. நம்ம வந்து இந்த சமயத்தில் தான் வந்து பொறுமையை கையாண்டு கண்டிப்பான முறையில் தெய்வத்தின் மேலே, அதாவது 8 அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம தெய்வத்துக்கிட்ட முறையிடுறது அப்படின்றது ஒரு விஷயமா வச்சுக்கணும். சனி 8ல வந்தாலும் சரி, இல்லை குரு 8ஆம் பார்வை பார்த்தாலும் சரி, இதில் எந்த மாற்று கருத்துமே வச்சுக்கக்கூடாது. கடவுள்கிட்ட போய் முறையிடுறது மட்டும்தான் வச்சுக்கணும். தெய்வ நிந்தனை செய்யும் நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தெய்வத்து மேலே வெறுப்பு ஏற்படுத்தக்கூடான வாய்ப்புகள் உருவாகும். அதை தயவு செய்து செஞ்சிடாதீங்க. அதை செய்யும் பொழுது நமக்கு வந்து எதிர்மறையான விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நல்ல பிரார்த்தனைகள் செய்யும் பொழுது இந்த மாதிரியான சுகவீனம் அப்படின்ற விஷயங்கள் நமக்கு கிடைக்காது, நல்ல மாதிரியாக மாறும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா வெறும் அந்த கோச்சாரத்தை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதன் பிறகு கடைசியில் வந்து எந்த கிரகங்களோடு சேரும்பொழுது எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் கவர் பண்ணுறேன். அதன் பிறகு அதாவது குருவுடைய 11ஆவது இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு 10ஆம் இடமாக வருது. ஸோ 10ஆம் இடம் அப்படின்னும்பொழுது, இது வரைக்கும் நெகட்டிவ் பாயிண்ட்டாக போயிட்டு இருந்தது இல்லைங்களா, 10ஆம் இடம் அப்படின்னும்பொழுது தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். வேலை செய்கிறவங்களுக்காக இருக்கட்டும், இல்லை தொழில் ரீதியான விஷயம் செய்கிறவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தடை அப்படின்னு போயிட்டே இருந்திருக்கோம் இல்லைங்களா. அந்த தடை இல்லைன்னா வருமானமே நிறைய வரலை அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ வந்து குருவோட பார்வை, அதே சமயத்தில் சனியும் அங்கே இருக்கார், இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் தொழில் மேன்மையை கொடுக்கும். இது வரைக்கும் தொழில் வந்து அப்படியே ஆஃப் ஆகியே இருக்குது அப்படின்றவங்களுக்கு தொழில் ரீதியான விஷயங்கள், சனின்னாவே தொழில்காரகன் தான், குருவோட தன்மையும் சேர்ந்து தொழில் வந்து வெற்றி வாகை சூடும் அப்படிங்கிறதுல கழுகளவும் சந்தேகம் வேண்டாம். கண்டிப்பான முறையில் இந்த வருஷம் தொழில் மேன்மைக்கு வரும். வேலை செய்கிறவங்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்தியோக உயர்வும் கிடைக்காமல் நமக்கு சம்பளமும் மேலே ஏற்றி கொடுக்காமல் அப்படியே போயிட்டுருக்கு அப்படின்னு வெறுப்பாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக சிரிப்பு கொண்டு வந்து விட்டுடும். எப்படின்னு பார்த்திங்கன்னா 10ல குரு வந்துட்டாலே தொழிலோ இல்லை வேலையோ நமக்கு சாதகமான முறையில் மாறுறது அப்படிங்கிறது
கொஞ்சம் கூட பிரச்சனையே இருக்காது. ரொம்ப ஜாலியாக போகும் வேலை விஷயங்களில். அதை நீங்கள் வந்து மறுத்துக்க வேண்டாம். இது வரைக்கும் அந்த நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது குருவின் அமர்வு அப்படிங்கிறத வச்சு சொன்னது. உங்களுடைய பிறப்பு கட்டத்தில் அப்படின்னும் பொழுது நான் சொன்ன மாதிரியே அந்த குரு வந்து பார்வை விழுது அப்படின்னு சொன்னீங்களா, அந்த குருவின் பார்வை விழற இடங்களில் உங்களுக்கு சுக்கிரன் இருக்குது அப்படின்னா, சுக்கிரனும் குருவும் இணையுது அப்படின்னா, இன்னுமே நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது மேஷத்தில் சுக்கிரன் இருக்க பெற்றவங்களுக்கு அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி வீடு கட்டுற யோகம், வாகன யோகம், இதெல்லாமே கிடைக்கும். சொகுசு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக இருக்குது. அதுவும் ராகுவும் அங்கேயே இருக்கிற காரணத்தினால மேஷத்தில் சுக்கிரன் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 1, 3, 5, 7, 9 இந்த மாதிரி பார்வைகள் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இந்த பார்வைப்படுற இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே சுக்கிரனோ இல்லை செவ்வாயோ, அதன் பிறகு சனி, சனி ஆல்ரெடி இருக்குது, அதாவது பிறப்பு கட்டத்தில் இருக்க சனியாக இருந்தாலும் உங்களுக்கு அதிகபட்சமான நன்மைகள் உண்டு. இதன் பிறகு வந்து புதன் குரு இணைவு ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புதன் என்ன பண்ணும், பணம், அதாவது நார்மலாக வர்ற மணி ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, குடும்பம் நடத்துறதுக்கு உண்டான பணம் தடையில்லாமல் வந்துக்கிட்டு இருக்கும். சுக்கிரனோட இணைவுன்றது அதிகபட்ச வருமானம், புதனோட இணைவுன்றது நமக்கு வந்து நார்மலாக எப்பயுமே வந்துக்கிட்டு இருக்க பணம், தடையில்லாத வருமானம் அப்படிங்கிறது. அதே சமயத்தில் புதனோட இணைவு அப்படின்னும் பொழுது படிப்பு சார்ந்த விஷயங்கள், யாருக்கெல்லாம் வந்துட்டு வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு இருக்கோ அவங்களுக்கு படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சிலர் வந்து ஹையர் ஸ்டடீஸ் வந்து தள்ளி போயிட்டே இருக்கும், அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்கெல்லாம் இப்போ வந்து மேல் படிப்பு படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது இப்போ உருவாகும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேதுவோட இணைவு அப்படின்னா, குருவும் கேதுவும் இணையும் பொழுது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீகமான விஷயங்களுக்கு ஒன்று, நீங்கள் இது வரைக்கும் கோவிலுக்கெல்லாம் போகாதவங்களாக இருக்கலாம், இப்போ கோவிலுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும். அதுவும் பார்த்திங்கன்னா பயணம் செய்து போயிட்டு வர்ற மாதிரியான சூழ்நிலைகள் அதெல்லாம் உருவாகும். இதே ராகுவோடு இணையுது அப்படின் போது, பிறப்பு ராகுவோட குரு இணையும் பொழுது உடல் உபாதைகள் கொடுக்கும். அது வந்து உங்களோட உடம்பு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எப்பயுமே ராகுவோட குரு இணையுது அப்படின் பொழுது முதல்ல சுகவீனங்கள் அப்படின்றத கொடுத்துட்டு தான் யோகத்தை கொடுப்பார். அதனால் சுகவீனம் வரும்போது ஏன்னு கேட்டிங்கன்னா, குரு வந்து சுபகிரகம், இது வந்து பார்த்திங்கன்னா ராகு அசுப கிரகம், இந்த இரண்டு கிரகங்கள் சேரும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஆகாத கிரகம் தான். குருன்றது ஜாதகரை குறிக்கும், அதாவது ஆணாக இருந்தால் ஜாதகரை குறிக்கும். அது ராகு அப்படின்னு பார்க்கும்பொழுது பெரிய விஷயங்கள், பெரிய பெரிய ஆற்றல் வாய்ந்த விஷயங்களை நம்மக்கிட்ட கொடுக்கும். அதாவது எப்படின்னு பார்த்திங்கன்னா பேராசைகள்லாம் வந்து உருவாகக்கூடிய நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஆசைகள் நிறைவேறதுக்கு உண்டான வாய்ப்பு. இன்னும் ஒரு சுபகிரகம் அதை பார்வையிடும் பொழுது ஆசைகள் நிறைவேறது அப்படின்றது ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைக்கும். கோச்சார பலன்கள் ஒரு மாதிரி இருந்தாலும் உங்களுடைய கட்டத்தில் நான் சொன்ன இந்த இணைவுகள்லாம் இருக்கிற பட்சத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் அடுக்காக நடக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து நெகட்டிவே சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு எந்த பாதிப்பும் அடைய வேண்டாம். இது ஜஸ்ட்டு இருக்கிற பார்வையை வச்சு சொல்கிறது தான். பிறப்பு கட்டம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் கடைசியில் இந்த விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு சுக்கிரன் இணைவு இருக்கான்றதாவது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் கட்டத்தை வச்சு இப்போ நான் சொன்ன பார்வைகளையும் வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள். குருவின் பார்வை விழும்பொழுது, அதாவது குடும்பஸ்தானத்துலேயும் விழுது, தொழில் ஸ்தானத்துலேயும் விழுது அப்படிங்கிறதுனால திடீர் மாற்றங்கள் அப்படின்றது வரும். எல்லாமே வந்து நேர்மறையான மாற்றங்களாக இருக்கும், அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். திடீர்னு மாற்றங்கள், புது புது விஷயங்கள்லாம் குடும்பத்தில் நடக்கிறதுக்கு உண்டான நிறைய வாய்ப்புகள் உண்டு. இந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சியால் நமக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பொறுமையாக இருந்து அதே மாதிரி ஆன்மீகமான விஷயங்களில் கடவுளை பிரார்த்தனை செய்து அத்தனை நல்ல விஷயங்களுமே உங்களுக்காக நீங்கள் சாதனையாக மாற்றிக்கணும். பொறுமையாக இருக்கணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது. இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் வார்த்தைகள் யாருக்குமே கொடுக்க வேண்டாம், அது ரொம்ப உண்மையாக இருக்குது. ஏன்னா வார்த்தைகள் விட்டுட்டு தான் வந்துட்டு நார்மலாக ரிஷபராசிக்காரங்க வந்து தவிப்பாங்க. அதனால் ரொம்ப பொறுமையை கையாளுங்க. பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு பிரார்த்தனை செய்து ஆன்மீக ஈடுபாடோட பிரார்த்தனைகள் செய்து உங்களுக்கு வந்து சாதகமான விஷயங்களை நீங்கள் வந்து வாங்கிக்கிறதுக்கு உண்டான ஒரு காலமாக இருக்க போகுது. இன்றைக்கி நம்ம ரிஷபராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்த்தோம். அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.